பெஸ்டான தரமான நைட்டான சம்பவங்கள் இது மாதிரி தான் பாப்பீங்க இனிமேல் ஒரு ஒரு வாட்டி பிளாக்லாம் போட்டுக்கலாம் சரியா விக்ரம் சொல்றா உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல ஹாய் செல்லக்குட்டீஸ் வெல்கம் டு எல்டி ஃபேமிலி ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் இந்த மாதிரி சொல்லி வீடியோ போட்டு ரொம்ப நாள் கழிச்சு நானே இந்த மாதிரி இப்போ தான் விளாக் எடுக்கிறேன் நிறைய விளாக்ஸ் இருக்குது போடுறதுக்கு வந்துட்டு கரெக்டான டைமிங் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால நான் போடல இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஷூட்டில் இருக்கோம் யாரோட ஷூட்னா நம்ம மணிக்கணியோட ஷூட் தான் இப்போ வந்து புதுசாக அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால நம்ம இங்கே வந்திருக்கோம் அவங்களோட கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம அதனால இன்ட்ரோ எடுக்கிறக்காண்டி தான் காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம் ஏன்னா வெளியில் நாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஆர்வத்தோடு தான் இருக்கும் பட் போடுறதுக்கு தான் கரெக்டான நேரம் கிடைக்க மாட்டேங்குது நீயும் இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்க ஆனால் ஒரு வீடியோ கூட போட மாட்டேற அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் ஓகே போடுறதுக்கு ட்ரை பண்ணுற வீடியோ சரி வாங்க நம்ம போயிட்டு வெளியில் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம் அங்கே பார்த்தீங்களா நின்றுட்டுருக்காங்க இருங்க உங்களுக்கு வந்து அவங்களோட காஸ்டியூமாக நான் காட்டுறேன் கனி அந்த விஷயத்தை டக்குன்னு சொல்லிடு டக்குன்னு சொல்லு என்ன எது வளகாப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு சரி விட நம்ம இன்னொரு வாட்டி விளாக்லாம் போட்டுக்கலாம் சரியா சரியா ஓகேயா நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ஃபேமஸான ஒருத்தர் பிஸ் பிங்கோன திங்கிற நிலைமைக்கு வந்துட்டு அப்படி ஓகே ஏ என்ன வீடியோ எடுக்கிற இதை கேப்பை கழட்டுங்க ஓகே கணி அப்புறம் என்ன சாப்பாடு சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கறனால தான் வந்து நாங்கள் நிறைய கெஸ்டெல்லாம் காமிச்சிருக்கோம் நீங்க தான் அது ஆ ஓ சொல்லணும் ஏ தேங்க் அப்படி சொல்லணும் திரும்பி திரும்பி ஒரு வாட்டி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறனால நிறைய கெஸ்டெல்லாம் நம்ம காமிச்சிருக்கோம் ஓகே எங்கே எங்கே உங்கள் வீட்டுக்காருங்க வளையல் வாங்க என்ன இது என்ன மாதிரி கான்செப்ட் உதவி செய்யற கான்செப்ட் எங்கிட்டே கேட்டிருக்கலாம் நானே ஏகப்பட்ட உதவி செய்வேன் ஆமா பொண்ணுங்களுக்கு ஏதாவது கீழே ஏதாவது தடிக்கிறது எழுதி விடுவேன் ஆமா இப்பதான் பேசுனேன் சரி ஓகே வாங்க அப்படியே கட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போலாம் இப்போ வந்து கிருபா வேறு வந்துட்டுருக்கு அப்படி கிருபா வந்தோன்னே வேறு லெவல் பண்ணுறக்கு அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்காரு திருப்பூர் தான் வந்திருக்காரு ஒரு ஹெல்த் இஷ்யூவாக அவர் வந்தார் அதை முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இங்கே தான் ஸ்பாட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு வந்தோன்னே வந்துட்டு அவர் கூட ஃபன் இருக்குது ரொம்ப நாள் கிட்ட ஜாலியாக இருக்குங்க வீடியோ பண்ணுறக்கு கிருபா வந்துட்டுருக்குற அப்படி விக்ரம் வா 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 போல போ vlog எடுத்து போ vlog vlog போ என்ன பலூன் கிளர் வந்து தெரியுங்க என்ன பண்றீங்க அது தெரியல டேய் உண்மையாலுமே அந்த விக்ரம் காசி மந்திராலங்க விக்ரம் கறி எடுத்து இப்படி பூசிக்க இரு இரு ஏய் பேசாம அது பண்ண நல்லா இருக்கும் விக்ரம் அண்ணா போடா சூட் போயிடுனா கிருபா வந்த அப்படி வந்தோடனே நச்ச ஆரம்பிச்சிட்டா இம்சைங்கிறதுக்கு கரெக்டா இருக்காரு உங்களுக்கு எல்லாம் வேற வழியே தெரியலையா ஏ அதான் வழி தெரியுதுல போ அப்படியே போயிடு இம்சை வராத கிருபா சோறு சும்மா சோறு சாப்பாடு பத்து பாக்கெட் போட்டு
கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் மொருவலாக போட்டு கல்ட்டா மாதிரி எண்ணெய் பரோட்டாவா ஆமாம் ஆஹா இது மாதிரியே போடுங்க நான் பிச்சு போட்டுக்கிறேன் எண்ணெய் மட்டும் நிறைய ஆ அப்படியே தோசை தோசை கேவலமாகவே இல்லைடா கூச்சமாகவே இல்லையாடா சாப்பிடுறேன் டாஸ்க் கரெக்டாக அதை வந்து இது பண்ணணும் நீ கொஞ்சம் டீசெண்டாக இருங்க நம்ம எடுக்க முடியல கேஷுவலாக ஆகட்டுமா திரும்பி திரும்பி திரும்பியா ஓகே கிருபா இப்போ வந்து ஒரு ஒரு வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டாஸ்க் சரியா ஓகே ஓகே இப்படி வந்து கொஞ்சம் சவுண்டாக பேசினா கேட்கும் மைக் இல்லை புரியுது சொல்லுங்க இப்போ வந்துட்டு நீ இப்படி 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 வந்துருங்க ஃப்ரேம்ல எப்படி வந்துருங்க வாங்க உள்ள வாங்க உள்ள டக்குன்னு உள்ள வாங்க கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கீங்க பிரைட்டாக இருக்கீங்க இப்போ ரெண்டு பேர் பாருங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க யார் இதில் ஹாசினி அப்பா யார் இதில் ஹாசினி அப்பா கரெக்டாக சொல்லுங்க ம் கரெக்டாக சொல்லுங்க நீங்கள் டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லுங்க டெஸ்டிங் யூஸ் பண்ணுங்க பாக்கெட் மட்டும் தருவாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு நீ இதான் முடிவு இதான் கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சு சத்தியமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒருத்தருக்கு வந்து சாரு கண்ணு ஒருத்தருக்கு வந்து ஹாசினி கண்ணு எந்த கண்ணு இவங்க ரெண்டு பேரு கண்ணே பார்க்க முடியாது நான் ஃபர்ஸ்ட் ஹாசினியில ஒட்டு பார்த்தேன் ஒரே சார் அவரே பார்த்து இப்படி இப்படி அப்படின்ட்டு தெரிஞ்ச உலக்கே கண்டுபிடிக்க முடியல போயிடலாம் யோ அமிதா இதுக்கு சம்பந்தங்களும் என்ன ஃப்ரெண்டா உனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா இது திருப்பூர் இல்ல வர்றப்பதான் ஒண்ணு யோசிச்சேன் ஆமா வெறுப்பு கிடையாது வெறுப்பு எவ்வளோ இந்த பக்கம் இப்படி நேராக போகிறேன் இங்கே ஒரு குடி டூ டேன் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல என்னது என்னை வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு ஒரு டைலாக் இப்போ ஒன்று ஞாபகப்படுது மக்களைச்சில் ஒன்று வரும் சரியா உளுந்த வழியில் இருக்கும் மோட்டையால் என்ன பையன் ஒன்றும் பையன் அது என்ன ஒன்றுமே இல்லை என்னடா இப்படி சொல்லிட்ட டே ஜீ ஒன்றும் சொல்கிறா ஆறு மணிக்கு அதுக்கு நான் தம்ப்லைன் வேற ரெடி பண்றதுக்கு ஒரு மூணு ஆப்ல போட்டு அதை எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் எடுத்து இன்னொரு பேக்ரவுண்ட் எடுத்து வச்சு தமிழில் நான் ஒன்று கொடுக்குறேன் சொல்லு சொல்லு பாப்பா ஒரே நிமிஷம் அப்படி உள்ள உள்ள வாங்க டக்குன்னு உள்ள வா டக்குன்னு உள்ள போயிட்டு அது இல்லை பரவாயில்ல வா சும்மா வா ஆ சொல்லு தமிழ் விக்ரம் சரி ஓகே இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு 8 நிமிஷம் சாப்பாடு சாப்பிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உற்சாகம் ஜாஸ்தி ஆகிடும் இன்னும் நல்லா சாப்பாடு போடுவீங்களா மாட்டீங்க இந்த டிஷர்ட் தான் 45 லட்சம் ரூபாயும் 45 லட்சமா ஆமா 45,000 45 லட்சத்துக்கு நான் ரெண்டு வீடு வை வாடகை கூட்டுருவேன் 45,000 நான் தான் பார்த்தேன்டா 45,000 அதோட வெப்சைட்ல பேல்மேன் வெப்சைட் இருக்கு 5 லாக்ஸ் வரைக்கும் இருக்கு டிஷர்ட் அதுல வந்து அந்த கோல்டு கலர்ல ஆமா 190 ரூபா நம்ம ஊர்ல கிடையாது
நம்ம இதுல இப்ப 350 உண்மையா சொல்லு இதுவா 250 250 எங்க வேற இடத்துல வாங்கிட்டு இதெல்லாம் பிராண்டட் ட்ரிங்க் சீ ஹியர் லீவிஸ் நா ஸ்பான்சர் பை நாஞ்சல் bro அண்ணா ஸ்பான்சர் பை நாஞ்சல் bro இதா ஸ்பான்சர் பை நாஞ்சல் இது ஸ்பான்சர் பை யாருன்னு தெரியல யாரே வாங்கிட்டு இருக்க ரேட் எவ்வளவு நல்லா இருக்கு 250 என்ன ப்ரோ பண்றீங்க ஊட்டி வர்றீங்களா பஜ்ஜி லாக் வந்து முடிய போகுது ஸோ பெஸ்டான தரமான நைட்டான சம்பவங்கள் இது மாதிரி தான் பார்ப்பீங்க இனிமேட்டு ஒரு அவன் பேர் பின்னாடி இது படிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தம்பி பெல்ல அமைச்சு விட்டுருங்க மறக்காம